ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக்கர் டு பாய்ஸம் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு கேக் ஷாப் அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளிக்குப்பம் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு கேக் ஷாப் தான். என்ன கேக் ஷாப்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அவங்க வேறு லெவலில் நிறைய டெக்கரேஷன்ஸ், நிறைய கிட்ஸுக்கான நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஷாப்பில் பண்ணியிருக்காங்க. எப்போயுமே கிறிஸ்மஸ் நியூ இயர்னால் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த பபுள்ஸில் கிட்ஸில் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிட்ஸுக்காகவே நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கிவ்அவேஸ் கிஃப்ட்ஸு அப்படி நிறைய கொடுக்குறாங்க. என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சாக்லேட் கேக் ஃபேக்ட்ரி. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ பயங்கரமான ஒரு செட்டப் போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும் இங்கே கேக்ஸ் எல்லாமே எப்போவுமே. ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர்னாலே நிறைய எக்கச்சக்கமான எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்கச்சக்கமான டெக்கரேஷன்ஸ் வெளியே பார்த்தாலே, ஒரு மேரேஜில் ஒரு ரிசப்ஷனுக்கு என்ன ஒரு வெல்கம் பண்ணுவாங்களோ, ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்கிற மாதிரி, அதை மாதிரி ஒரு டெக்கரேஷன்ஸ், சும்மா லைட்டிங், இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் தீமாக வச்சு வேறு லெவலில் டெக்கரேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான கேக்ஸு, எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாகவும் பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய ஸ்டார் பார்த்தங்க, அது கண்டிப்பாக க்ளோஸ்அப்பில் ஒரு ஷார்ட் எடுக்கணும் அப்படின் இது. ஸோ அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா மெகா சைஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா. இந்த சாண்டா பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் பார்ப்பீங்க, அதேமாதிரி இந்த கடையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது மட்டும்தான் நிறைய கடையில் பார்க்குற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின் தான் சொல்லணும். கேக்ஸாக இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சரி, அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு பெஸ்ட்டாகவும் கொடுக்கணும், குவாலிட்டியாகவும் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த சாக்லேட் கேக் ஃபேக்ட்ரி டீமு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷலாக 699 ருபீஸ்க்கு ஒரு காம்போவில் ஒரு கேக் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் கேக் கொடுக்குறாங்க. அந்த காம்போவில் க்ளோஸ்அப்பில் வைக்கிறேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ். அது மட்டும் இல்லாமல் 599 ருபீஸ் வர்த் உள்ள ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் கேக் வெரைட்டிஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த 699 காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 500 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். அதை தாண்டி கேக்ஸ்லேயும் நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்குது. டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுக்காக தான் இந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். டெக்கரேஷன்ஸை பாருங்களா, இதை பார்க்குறதுக்காக நீங்கள் போகலாம். போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி கேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சும்மா பாருங்களேன், இந்த கேக்ஸ்லாம் போனோம்னு 20 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு செட்டப்பில் மெரி கிறிஸ்மஸ்னு போட்டு ஒரு கேக்கு, அதுவும் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து கிறிஸ்மஸ் தீம்லேயே ஒரு கேக்குங்க, சும்மா சூப்பராக இருக்குங்க. 1 கேஜி வாங்கினா 1/2 கேஜி ஃப்ரீ வேறு கொடுக்குறாங்க. அது 1.5 கிலோ ஒரு பெரிய கேக்காக செஞ்சு கொடுத்துறாங்க. அடுத்து ஜங்கிள் புக் தீம் இது. ஸோ அதில் ஒரு கேக்குங்க, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ கஸ்டமைஸ்டாக கிறிஸ்மஸ் நியூ இயர் மட்டுமின்றி எல்லா வகையான ஃபங்க்ஷன்ஸுக்கும் கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, வேறு லெவலில் இருக்கும் இந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லி ஆகணும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நிறைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாமே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேக் வேணும்னா நீங்கள் முன்னாடியே ப்ரையராக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த கேக் செஞ்சு கொடுத்துருவாங்க. இது கிறிஸ்மஸ் தீம் கொண்ட ஒரு கேக்கு, அதான் இப்போ பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா சும்மா ரெட்டில் ஒயிட் கோட்டிங் போட்டு ஒரு அழகான ஒரு கேக் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃப்ரண்டில் வச்சுருந்தாங்க டெக்கரேஷன்ஸ்க்காக. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிடணும் தோறும், இது வந்து ப்ளம் கேக் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். ஸோ ப்ளம் கேக்ஸ்லாம் 100 ருபீஸ்லேருந்தே இருக்குது, ஸ்மால் பேக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த அளவு டேஸ்டான ஒரு ப்ளம் கேக்ஸ் இது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி வால்நட் கேக்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளெயின் கேக்ஸ் வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான கேக்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸு, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ்டாகவும் கேக்ஸ் வச்சுருக்காங்க, கிறிஸ்மஸ் ரிலேட்டடாகவும் கேக்ஸ் வச்சுருக்காங்க. 24th அதாவது இன்னிலேருந்து நியூ இயர் வரைக்கும், 1ஆம் தேதி வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 1 கேஜி கேக் வாங்கினா 1/2 கேஜி ஃப்ரீயும் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் க்ரீமில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த கிஃப்ட்ஸ் வந்து 200 ருபீஸ்க்கு மேலே வர்த்து உள்ள ஒரு பொருளாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த காம்போ கேக் பாக்ஸுங்க, 699 ருபீஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. காம்போ கொடுக்குற கிஃப்ட் தான் இது. இதோட வர்த் வந்து 599 ருபீஸுங்க. நீங்கள் அமேசானில் கூட போய் செக் பண்ணிக்கலாம். அதை வந்து 699க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. வெறும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க, குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் இந்த கடையில் அப்படின்னு தாங்க சொல்லணும். கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான தீம்ஸ் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அதான் பார்க்குறீங்க, மெரி கிறிஸ்மஸ்னு போட்ஸ். இது மட்டும் இல்லை, இதில் ஒரு க்ளோஸ்அப் வச்சுருந்தேன், நிறைய எக்கச்சக்கமான ஆஸ்பெக்ட்ஸ் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக, நியூ இயர் ரிலேட்டடாக. அதெல்லாமே இப்போ 1 பை 1 பார்க்க போகிறீங்க. ஸோ டெக்கரேஷன்ஸ் டைம் இது. ஸோ என்னென்னலாம் இன்டீரியராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு இன்சர்ட் வச்சுருக்கேன், அதை பாருங்கள். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். என்ன அளவு டெக்னாலஜி இருந்தாலும் இவங்க வந்து இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாமே இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்.
இதை தாண்டி கஸ்டமர்ஸ் இந்த கடையில் வந்துகிட்டே இருப்பாங்க, கஸ்டமர்ஸோட ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு உடனே வேணுங்கிறத கொடுத்துருவாங்க. சாக்லேட் பேக்குங்க இது, 100 ருபீஸ். இந்த சாக்லேட் எல்லாமே தரமாக இருந்தது டேஸ்ட் வைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சாக்லேட் கிஃப்ட் பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேண்டிஸ், கிட்ஸுக்கான கேண்டிஸும் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ளேவர்ஸில். கிட்ஸுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ சைடு வியூ ஆஃப் அந்த என்ட்ரன்ஸ் அதான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்காக. சைடில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்காக இருக்கட்டும் அவங்களா பண்ணது. அது இல்லாமல் நிறைய கேக்ஸ், என்னென்ன வெரைட்டி கேக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ எக்கச்சக்கமான கேக்ஸ் வச்சுருக்காங்க, பிளெயின் கேக்ஸ் இருக்குது, ப்ளம் கேக்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்டீரியரில் வச்சுருந்த ஒரு டெக்கர் அதை தான் பார்க்குறோம் இப்போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் தொங்க விட்டுருந்தாங்க ஹேங்கிங்ஸ், அதை தான் இப்போ காட்ட போகிறோம் க்ளோஸ்அப்பில். சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க இதெல்லாம் பார்க்கும்போதே. நீங்கள் கடையில் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேக்ஸையும் சாப்பிட்லாம், அதே சமயத்தில் உங்கள் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே போனால். அதை மாதிரி நிறைய செஷன் வச்சுருக்காங்க, ஏக்கச்சக்கமான கேக்ஸு, ப்ரைஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் குவாலிட்டியும் டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லணும். நான் நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்விக்கி சொமேட்டோலையும் இந்த ஷாப் அவைலபிளாக இருக்குது, போய் அங்கேயும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸாக பண்ணுவாங்க. ஸோ கேக்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் ஃப்ரெஷ் டீமில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். இதெல்லாம் நார்மலாக வச்சுருக்கிறது, இது இல்லாமல் கஸ்டமைஸ்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் தீமு இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் எது கேட்டாலும் அவங்க அழகாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. கேக் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த கேக் ஷாப்பில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்ஸுக்கு கேக்ஸ் ஆர்டர்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் நியூ இயர் கண்டிப்பாக நீங்கள் இங்கே கேக்ஸ் வாங்கி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை மாதிரி ஒரு தரமான கடை, உங்களை சும்மா அனுப்பல, கேக்ஸும் கொடுத்து கிஃப்ட்ஸும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த சாக்லேட் கேக் ஃபேக்ட்ரி பெஸ்ட் பிளேஸ் ஃபார் கேக்ஸ் இன் அம்பத்தூர் அப்படின்னு தாங்க இந்த ஷாப்பை சொல்லணும்.